நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதும் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேசிய நோய் தடுப்புக்கான தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தலாம் என்று பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இன்று முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்தது. சிறார்களுக்கு பயாலஜிக்கல் இ நிறுவனத்தின் கோல்பிவாக்ஸ் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட 21,21,000 சிறார்கள் உள்ளனர். இவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக மொத்தம் 21,61,000 டோஸ்கள் தமிழகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சென்னை அசோக் நகர் பள்ளியில் சிறார்களுக்கு தடுப்பூசி போடும் பணியை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதனிடையே 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் 3வது டோஸ் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு கோர்பிவாக்ஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கடந்த 2021 ஜனவரி 16 தேதி முதல் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 12 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு, அதாவது 2008, 2009, 2010 பிறந்தவர்களுக்கு கோர்பாவாக்ஸ் கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பு மருந்தை தடுப்பூசிகளுக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு பரிந்துரைத்துள்ளது. ஹைதராபாத்தின் பயாலஜிக்கல் இ மற்றும் அமெரிக்காவின் 2 மருத்துவக் கல்லூரிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த தடுப்பூசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட புரத அடிப்படையிலான முதல் தடுப்பூசியாகும். இந்த தடுப்பூசி சீனாவின் ஊகானில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரசிற்கு எதிராக 90%, டெல்டா வைரசிற்கு எதிராக 80% விழுக்காடும் செயலாற்றக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியை விட கூடுதல் எதிர்ப்பு சக்தி கொண்டது என்பதும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. கோர்பாவாக்ஸ் தடுப்பூசி கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரோட்டீனை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பயனாளிகள் 28 இடைவெளியில் 2 டோஸ் கோர்பாவாக்ஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்தியாவில் 2 டோஸ் தடுப்பூசியின் விலை 400 ரூபாய் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.